திருச்சிற்றம்பலம் நேற்று நம்ம தயாவான பார்த்தோம் இறைவனோட தயாவான கருணையை பார்த்தோம் தயாவான அடுத்தது தத்துவணி தத்துவன் அப்படின்றதுக்கு விளக்கம் ஒன்றுனா அப்படி சொல்லணும் தயாவான தத்துவனை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுழரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே அது வரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு தத்துவன் அப்படின்னா மெய்ப்பொருளானவனி அப்படின்னு அர்த்தம் இயற்கை கருணை வடிவானவனே அதில் தத்துவத்தோட எக்ஸ்ப்ளேஷன் இறக்க குணம் உடையவனே முழு முதல் பொருளானவனே அதாவது ஆதி அவர் தான் தொடக்கம் அதை தான் சொல்ல தத்துவனே அப்படின்றார் பரமனை பரம்பொருளே சொல்கிறார் இதெல்லாம் தத்துவத்துக்கு விளக்கம் அதுக்கு அடுத்தது மாசற்ற ஜோதி மாசற்ற ஜோதிக்க பார்க்கலாம் மாசற்ற ஜோதினும்போது குற்றம் இல்லாத ஜோதி வடிவானவனே இப்போ நம்ம தீபம் பார்க்குறோம் அது உள்ள கொஞ்சம் கருப்பு இருக்கு முன்னாடி கிளாஸில் கூட சொன்னோம் அதெல்லாம் இல்லாத இருப்பார் இறைவனை பார்க்கும்போது மாசற்ற ஜோதினா குற்றம் இல்லாத ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவரே அடுத்தது ஒளி பொருந்திய ஜோதி வடிவமாக இருந்தும் அதில் கலங்கம் இல்லாத தன்மை இருப்பதால் மாசற்ற ஜோதின்னு சொல்கிறார் இவர் மாணிக்க வாசகர் அதை பற்றி எக்ஸ்ப்ளேஷன் தான் வேற இல்லை அடுத்தது நான் மாணிக்க வாசகரை ஒரு இடத்துல சொல்கிற ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவமாய் அப்படின்னு சொல்ல வருவார் அவர் பாட்டில் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஜோதியாக இருக்கக்கூடிய நீ உருவமாகவும் இருக்கிற அதாவது நம் நமக்கு தெரியிறதுக்காக சிவலிங்கமாக இருக்கார் அருவமாக இருக்கார் அருவமானால் உருவம் இல்லாத நிலையில் இருக்கார் அரு உருவமாய் உருவமாய்னா அப்போ நடராஜர் பார்க்குறோம் அது உருவமாக இருக்கும் அருவமாயின்னா அதாவது கண்ணுக்கு புலப்படாத நிலை அரு உருவமாயின்னா இப்போ நம்ம சிவலிங் ஜோதி லிங்கம் பார்க்குறோமே அதுதான் அரு உருவம் உருவம் அருவம் அரு உருவம் உருவமாக பார்க்கும்போது நடராஜர் ரூபத்தில் பார்க்குறோம் அரு உருவமாக பார்க்கும்போது சிவலிங்க வடியில் பார்க்குறோம் உருவமாய் அருவமாய் உருவமே இல்லாத நிலை ஒன்று இருக்குது உருவமாக பார்க்கும்போது நடராஜர் பார்க்குறோம் உருவமற்ற நிலை அருவமாக இருக்கும்போது பறவெளியில் பார்க்குறோம் அரு உருவமாக இருக்கும்போது லிங்க வடிவில் பார்க்குறோம் மாசற்ற ஜோதி அப்பேற்பட்ட இறைவன் என்ன பண்ணுறாரு நம்ம ஜோதி ஜோதிஸ்வரூபமாக இருக்கார் சுயப்பிரகாசமாக இருக்கார் அனைவர் உள்ளத்திலே இருந்து நம்ம வழி நடத்துகிறார் இறைவன் நமக்குள்ளே ஆன்ம ஜோதியாக இருந்து நமக்கு இறை உணர்வை கொண்டு வராரு இறைவன் அதுதான் பிரகாசமான்றார் மாசற்ற என்பது அதில் நமக்குள்ளே இருந்து நமக்கு பிரகாசமாக இருந்து அவரோட நினைவாக நம்மளை எடுத்துன்னு வர்றார் அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றார் ஆத்ம ஜோதியாக இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய இறைவனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்ல வர்றாரு மாணிக்காஸ் நம்ம என்ன கைமாறு பண்ணுறது அவரோட நாமத்தை சொல்லணும் அவரோட நாமத்தையே நினச்சிட்டு இருக்கோம் இது தவிர நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும் அதுதான் தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரை மலர்ந்த மலர் சுடர் அதிகாலையில் மலர்ந்த புஷ்பம் அப்படி இருக்கும் வாசனையாக இருக்கும் அது மாதிரி இறைவன் இருப்பார் மலர்ந்த மலர் சுடரே அப்படின்றார் அடுத்தது தேசனி தேசன்னா ஒளி மேனி உடையவனே அப்படி சொல்ல வர்றார் அதாவது பொன்னார் மேனினே சொல்லுவோம்ல கையிலையை பார்க்கும்போது பொன்மயமாக இருக்கும் இறைவன்தான் இப்போ இங்கேலாம் நம்ம பார்க்கறது சின்ன சின்ன சிவலிங்கம் கைலை வேறுன்னுல பெரிய சிவலிங்கம் அதே சிவலிங்கம் இருக்கும் சுற்றி ஆவுடையார் மாதிரி இருக்கும் நீங்கள் கைலாயத்தை மேலேருந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த காட்சியில் பாத்தீங்கன்னா பெரிய சிவலிங்கமாக இருக்கும் அதுதான் அவர் சொல்ல வர்றார் பொன் போன்று விளங்கும் பொன் மேனியனே அப்படி சொல்ல வர்றார் தேசனேன்ற தின சொல்றாரு அவர் எல்லாம் இருக்கார் சொல்றாரு தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அது திசைக்கோர் தெய்வமாகி அதாவது இப்போது எல்லா எட்டு திசை இருக்கல எட்டு திசைக்கு ஒரு மூர்த்தி சொல்லுவாங்க ஈசாய மூர்த்தியிலேருந்து அப்படியே வந்து கடைசி குபேர்லிங்கம் வரைக்கும் வந்து முடியும் அது எட்டு திசைக்கு எட்டு மூர்த்தி சொல்லுவோம் இப்படி எட்டு திசையில் நீ இறைவனாக இருக்கிறதால தான் தேசனே அப்படின்றார் அதாவது தேசம் முழுத நீ பரவி இருக்கிற அதனால தான் தேசனே சொல்கிறார் அடுத்து தேனார் அமுதே அப்படின்றார் அமுதம் போன்றவனே அப்படின்றாரு தேனார் அமுதம்னா அமுதம்னாலே நல்லா இனிப்பான் இனிக்கிறக்கூடியதான் சுவையானது அமுதம் தேன் தேனும் அதே மாதிரி சுவையானது தான் தேனும் அமுதமும் கலந்தால் எப்படி இருக்கும் அதை இந்த இடத்துல ஏன் சொல்கிறார்னா தேனார் அமுதே அப்படின்னா தேனும் அமுதமும் கலந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தேன் மிக சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட தேனில் அமுதத்தை கலந்தால் எப்படி இருக்கும் அதை சுவைத்தால்தான் அந்த சுவைக்கு ஈடாக எந்த சுவையும் இருக்காது அதுபோல்தான் இறைவனும் அவர் நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நமக்கு அரிய சுவையாக இருந்து இறைவன் நமக்கு அருள்வார் என மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் இதான் தேனார் அமுதத்துக்கான விளக்கம் தேனி அமுதம் நம்ம சுவைக்கும் போது நமக்குள்ள ஒரு இன்பம் வரல அதே மாதிரி தான் இருக்கும் நீ இறைவன் நாமத்தை சொல்ல 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 அதே இன்பங்களால் அடைய முடியும் அப்படின்னு அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறார் இறைவனை நீங்கள் அடையிறதுக்கு அவரோட நாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் சொன்னால் தேன் மாதிரி இனிக்கும் அமுதம் மாதிரி இனிக்கும் அதனால் நம்ம தொடர்ந்து சொல்லணும் அப்படின்றத அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறார் அடுத்து சிவபுராணி அப்படின்னா சிவபுராணின்றது சிவபெருமானே வரணும் அந்த இடம் ரைமிங்காக சிவபுராணி அப்படின்னு சொல்லிடுறார் அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சிந்தையுள் இருப்பவன் சிவன் அதாவது இது ஒரு இதாக சொல்கிறேன் நினைக்காதேன் சிந்தையில் இருப்பவர் சிவபெருமான் அப்படி கூட சொல்கிறான் சிந்தையில் இருப்பவர் சிவபெருமான் முக்கணனாய் இருப்பவர் சிவபெருமான் எரி சுடராய் நிற்பவர் சிவபெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருப்பவர் சிவபெருமான் அப்படி அப்படிப்பட்ட சிவபெருமான் அம்மையாகவும் அப்பனாகவும் விளங்கக்கூடியவர் சிவபெருமான் ஒப்பு ஓமை இல்லாதவர் சிவபெருமான் அனைத்தையும் விட நம்முடைய பிறவியை அறுப்பவர் சிவபெருமான் இதுதான் ரொம்ப அருமையான வார்த்தை சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா நம்முடைய பிறவியை இல்லாமல் பிறவியை ஒழிக்கிறது தான் நம்ம வந்து பிறந்துட்டோம் ஆனால் திரும்ப இங்கேருந்து திரும்ப வினை செஞ்சு அடுத்த பிறவி எடுக்கிறதெல்லாம் நல்லதே இல்லை கிடைச்ச மாண்ட பிறவியை நம்ம உபயோகித்து இறைவனை நினச்சி இந்த பிறவியை நம்ம நீக்கிறது தான் இதில் ரொம்ப விசேஷம் கிடைத்தற்கு அரிய பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தில் அரிதுன்னு சொன்னாங்க அவையார் ஏன்னா இந்த பிறவி அப்பேற்பட்ட பிறவி இதில் மட்டும்தான் நம்ம இறைவனை நினைக்க முடியும் இதே வேறு எந்த பிற நம்ம அஞ்சு முதல் பார்த்தோம் அஞ்சு அறிவு உயிராக இருக்கும்போது நம்ம இறைவனை நினைக்க முடியுதா இல்லை ஆறறி உயிராக இருந்து இந்த கிடைச்ச பாக்கியத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் இதே தேவர்கள் கூட ஒரு தவறு செஞ்சாங்கன்னா பூமியில் வந்தால் அந்த இன்னொரு சிவனை பூஜை பண்ணிவிட்டு தான் அவங்க அந்த தவறை நீக்கிக்க முடியும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அதனால் கிடைத்தற்கரிய பிறவி இந்த மானித பிறவி இந்த பிறவியில் கிடைச்சதை வச்சு நம்ம இறைவனை தொடர்ந்து நினச்சி 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 அவர் நாமத்தோடு இருந்தோம்னா நம்மளோட வினையெல்லாம் குறையும் அவரை பற்றி சொல்லணும் அந்த நம்முடைய பிறவியை வேற அறுப்பார் சொன்னேன் அதுவும் இல்லை நான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொறிந்து அப்படின்னு சொல்ல வர்றார் அதே தான் ஐந்திடம் அவசரம் அவர் என்ன பண்ணார் நம்மளோட ஊனை உருக்கிடுவார் ஊன் எப்படி உருகம் இப்போ எக்ஸசைஸ்க்கு செஞ்சு உருகிறது இல்லை நீ இறைவனை நினைக்க 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 என்ன வேணால் நமக்குள்ளே தேவையில்லாத அதான் நம்ம எப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம தேவையில்லாத பொருள்லாம் சாப்பிட்ருப்போம் அதெல்லாம் நீக்கிட்டு வரோம் நம்ம உடம்புல இருந்து நம்ம ஒரு காலத்தில் எதோ சாப்பிட்ருப்போம் அதெல்லாத்தையும் நீக்கிட்டு வரோம் அதான் ஊனினை உருக்கி ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் கரைஞ்சிருக்க கேட்பாங்க ஆனால் உனக்குள்ளே அந்த நார்மல் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அந்த கரைஞ்சா மாதிரி இருக்கும் அதை தான் இவர் சொல்ல வர்ற அழகாக ஊனினை உருக்கி என்ன பண்ணுவார் அந்த உடம்புல தேவையில்லாத பொருளை எடுத்துகிட்டால் என்ன நடக்கும் உனக்கு உள்ளொலி பெருகும் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருகும் அதே இவர் சொல்ல ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கி என்ன கிடைக்கும் உழப்பில்லா ஆனந்தம் ஆனந்தன்றதே பெஸ்ட்டு உழப்பில்லா ஆனந்தம்னா இதை இறைவனை நீங்கள் ரசித்து ரசித்து இன்வால்லா இன்வால் அவர் மேலேயே நீங்கள் நிறைய விருப்பம் வைக்கும்போது இவை எல்லாம் நடக்கும் இதை ப்ராக்டிக்கலாக எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனால் இதில் என்ன நமக்கு கிடைக்குமா கிடைக்கும் அந்த மாதிரி அடுத்த தாட்டே போவாதிங்க கிடைக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் எனவே நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் இதை மட்டுமே மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டால் கட்டாயம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தம் கிடைச்சி உழப்பில்லா ஆனந்தமாய் தேனீனி சொறிவாராம் இதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் தேனா ராமுதே அப்படின்னு சொல்ல வருது தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கே எழுந்து அருள்வது இனிமே இன்னொரு நீ எப்படி போயிட முடியும் நான் உனக்கு கெட்டேன் பிடிச்சிட்டேன் இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் இந்த மாதிரி பிடிக்கணுன்னா எப்படி அவரை எப்படி பிடிக்க முடியும் அவரோட நாமத்தை சொல்லி சொல்லி தான் பிடிக்க முடியும் அவரை சிக்கனை பிடிக்கிறது என்ன அர்த்தம் அவரை நாமத்தை சொல்லி 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 பிடிச்சா சிக்கனை பிடிச்சிக்கலாம் புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே எனக்கு அங்கே இங்கே எல்லாம் இல்லாத எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து நான் என்ன பண்ணேன் இது மாதிரி உன்னை பிடிச்சா தேனாரமுது மாதிரி கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நான் என்ன பண்ணுறேன் தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எப்படி சிக்கனை பிடிக்க முடியும் அவர் எங்கே புறம்ப எங்கே ஒன்றா இருக்கிறார் அவர் எப்படி சிக்கனை பிடிக்க முடியும் இப்போது ஒருத்தரை அவர் பேரை சொல்லி கூப்பிட்டா தானே வருவாங்க அது மாதிரி நீங்கள் அவரோட பேரை தொடர்ந்து சொல்ல சொல்ல என்ன கூப்பிடறாரே அப்படின்ற எண்ணத்துக்காக வருவாங்க இப்போ நம்ம ஒருத்தரை கூப்பிட்ணா அவர் பேரை சொல்லி தான் நம்ம கூப்பிட்றோம் அதே மாதிரி தான் நீ இறைவனை நீ நினைக்க நினைக்க நினைக்கணும் அவரோட பேரை சொல்லி கூப்பிடக்கூடும் நீ பெருசாக வாயில் சத்தம்லாம் போட்டு சொல்லணும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் உயிராக உயிர் உணர்வுலேருந்து சொல்லுங்கள் மனஸ்கிட்ட சொன்னீங்கன்னா அது வந்து அலைப்பாயம் உயிர் உணர்வோடு சொல்லுங்கள் உயிருக்கு நீங்கள் உயிர் உணர்வுலேருந்து சொல்லும்போது இறைவ கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை எல்லாத்தையும் எல்லாருமே அனுபவிக்கலாம் உனை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனி சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்து இதுல சொல்கிறார் பாருங்க செல்வமே சிவபெருமானே சொன்னார் அதே தான் இங்கே சொல்ல சிவபுராணே தேனாராமுதே சிவபுராணி இது ரெண்டுத்துக்கு தான் இந்த விளக்கம் வரும் யான் உன்னை தொடர்ந்து தொடர்ந்து உண்மையிலேயே உன்னோட தொடர்ச்சியாக தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் உன்னே நான் தொடர்ந்துன்னா நம்ம இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி தொடரல அது மாதிரி இல்லாத நான் முடிஞ்ச வரைக்கும் அவரின் நினைவாக இருந்தேன்னு வச்சுக்கங்க யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் அதான் கெட்டியாக பிடிச்சிக்கிறார் மணிகாசன் அந்த இடத்துல சொல்லும்போது யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் உன்னை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை அழுத்தமாக பிடிச்சி எப்படி உன்னை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி பிடிக்க முடியும் உன்னோட நாமம் சொல்லும்போது தான் நாமன்ற கயரை போட்டு அவரை கட்ட முடியும் அதுதான் சொல்லுவார் யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்க இருந்து நீ இருந்து எங்கேயும் ஓடிட முடியாது அப்படின்னு அந்த இன்வால்வோட சொல்றாரு இதை எல்லாருமே அனுபவிக்கலாம் எல்லாருக்குமே இது கிடைக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அதான் சொல்ல வராரு தேனார் ஆமதம் மணிக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி இது வரைக்கும் சொல்லியிருக்கும் அதுக்கடுத்து திருவாசத்தில் அடுத்த வர்த்தன் பாசமாக பற்ற ருத்து பாசம் பாசம்னா என்ன விருப்பம் மேல விருப்பம் அனைத்து பொருள்கள் எடுத்து நமக்கு விருப்பம் இருக்குது பொருள்கள் மட்டும்தான் விருப்பம் இருக்கா நம்மளோட உறவினர்களிடத்தும் விருப்பம் இருக்குது உறவினர்கள் மேலே விருப்பம் இருக்குது நம்முடைய மற்ற பொருள்கள் இருக்குது அசையும் அசையாக சுற்று இருக்குல்ல அது மேலே விருப்பம் இருக்குதா ஆமாம் எல்லாத்து மேலே தான் விருப்பம் இருக்குது அந்த விருப்பம் என்ன ஆகணும்னா அது எல்லாம் நமக்கு நீங்கணும்னா என்ன பண்ணணும் அந்த பற்றெல்லாம் நீங்கினால் நம்ம மனசால் நினைக்கிறோம் ஆமாம் நம்ம இதெல்லாம் நீங்கள் நாதான் இறங்கிட்ட போக முடியும்ன்ட்டு ஆனால் அந்த பற்றெல்லாம் நீங்குதா அவ்வளோ சீக்கிரம் நீங்கிறது இல்லை எந்த பொருள் மேலேயும் வச்சுன ஆசை வந்து நம்ம உடனே நீங்கிறது இல்லை அதான் பாசமாக நம்ம எல்லாத்து மேலே பாசம் வச்சுருக்கோம் பற்று வச்சிருக்கிறோம் இந்த பாசமும் நீங்கணும் பற்றும் நீங்கணும் அவர் கூற வர்றாரு ஆனால் இந்த பாசமும் பாசன்றது என்ன விருப்பம் எல்லா பொருள் மேலே விருப்பம் எந்த பொருள் பார்த்தாலும் அது மேலே ஒரு விருப்பம் அந்த விருப்பம் நீங்கள் பற்றுனா அதே அது மேலே நம்ம ஒரு இருக்கும் நம்மளோடய எண்ணங்கள் அது மேலேயே இருக்கும் அதை பிடிச்சே ஆகணும் அதை அந்த ரீச் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி என்ன தான் பற்றுன்றார் இது ரெண்டும் நீங்கள் நினை என்ன பண்ணணும் இறைவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு அவர் நாமத்தை தொடர்ந்து சொல்லி சொல்லினே வரும்போது என்ன நம்மை அறியாமலே அதாவது அவர் நாமத்தை சிவசிவாசி சிவா ரொம்ப ஈஸியான இதுதான் சொல்கிறேன் சிவா விசுவாசி சிவா தொடர்ந்து சொல்ல சொல்ல நம்மை அறியாமலே நம்மோட பாசமும் பற்றும் சிறிது சிறிதாக விலகுவதை நாம் உணர முடியும் அதாவது அவர் நினைச்சால் எல்லாம் போய்டும் சொல்ல முடியாது அதை நம்ம எப்படி உணர்னது அதாவது இது கிடைச்சா இது செஞ்சால் நடக்குது அப்படின்றத உணரும் போது தான் அது மேலே பற்று வரும் நமக்கு அந்த இறைவன் மேலே கூட பற்று வரும் அந்த செய்யும் இப்போ இவ்வளோ செஞ்சோமா நம்ம சரி வெளி உலக ஆசையில நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நீங்கள் என்ன நம்ம தொடர்ந்து வர சிக்கனை பிடிச்சிப்பீங்க அதுக்கு தான் சொல்ல வரும் சிறிது சிறிதாக விலகும் அந்த உண்மையிலே அதை வந்து அனுபவிக்கும் போது புரியும் முழு நம்பிக்கை வச்சு அவர் நாமத்தை தொடர்ந்து சொல்லினே வந்தோம்னா நம்ம ஏரியாவும் நம் பாசம் பற்றும் சிறிது சிறிதாக விலகும் இதை நாம் உணர முடியும் இதே தான் நம்ம மாணிக்க சுவாமி பாசமாக பற்றறுத்து அப்படின்னு முடிக்கிறார் அவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்து அதாவது ஒரு வரி இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அது உள்ளே புகுந்து அந்த வார்த்தையை ரசித்து அவர் எழுதுகிறார் தான் அந்த வாசகத்தை மொத்தம் வரி வரியாக படிக்கிறத விட வார்த்தை வார்த்தையாக படித்தோம்னா நமக்கு அது மேலே இன்வால்மெண்ட்டு ஈஸியாக வரும் அடுத்து பாரிக்கும் ஆரியணி பாரிக்கும்னா பாதுகாத்தல் பாரிக்குன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாதுகாத்தல் ஆரியணின்னா தலைவனேனு அர்த்தம் நம்முடைய பந்தமும் பாசமும் நம்மை விட்டு சிறிது சிறிதாக விளங்குவதை விலகிறது நம்மளை விட்டு விலகிறது அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்ல ஆமாம் நாமத்தை சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்குது நம்ம இறைவன் கிட்ட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதான் சொல்ல வர நம்முடைய பந்தமும் பாசமும் நம்ம விட்டு சிறி சீதாக விலகுவதை நாம் பொழுது அவற்றின் மீது திரும்பவும் பற்று வைக்காமலும் இவர் எதுக்கு பாரிக்குமாறுன்னே சொல்கிறார் அதுக்கு தான் விளக்கம் அது அவற்றின் மீது திரும்ப பற்று வைக்காமலும் பாசம் வைக்காமலும் நம்மை பாரிக்க பாரிக்கனா பாதுகாக்கும் உள்ள ஆரியணி பாரிக்கும் ஆரியணின்றது நம்ம அது விலகி போகுது தெரிஞ்ச நம்ம இவர் மேலே வச்ச விருப்பத்தில் வந்து நம்ம மாறாமல் இருக்கிறதுக்காக இவரை நம்மளை பாதுகாக்கிறாராம் அப்போது அவரை எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்க நமக்காக வந்து நம்ம சொல்கிறோம் சரி இந்த இவன் சொல்லிட்டான் இதனால் இவனோட வினை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இவன் திரும்பவும் அந்த நிலைமைக்கு போயிடாத நம்மளை திரும்பவும் திரும்பவும் நல்ல வழி நடத்துவதே பாதுகாக்கிறாராம் அதான் சொல்ல பாரிக்கும் ஆரியணி ஆரியன்னா முழு முதல் பொருள்னு அர்த்தம் ஆரியன்னா சிறந்த ஞானகுருன்னு கூட அர்த்தம் ஞானகுருவின் மூலம் அவருக்கு இருந்த பற் மாணிக்க வாசகருக்கு இருந்த ஞானகுருவின் மூலம் மாணிக்க வாசகர் இருந்த பற்று பாசம் நீங்கியதை நினைவுபடுத்தினார் இதனால் என்ன நடந்ததுன்னா நாமும் அந்த பாசம் பற்று நீங்குவதற்கு நாம் அவரை நினைப்போம் அப்படின்றத மாதிரி முடிக்கிறாரு பாரிக்கும் ஆரியணையன்றதுக்கு விளக்கம் இது அடுத்து நேச அருள் புரிந்து நேசம்னா நமக்கு நண்பனாக இருந்து கருணை செய்கிறாரு நேசம்ன்றதுக்கு நண்பனான்ற ஒரு வார்த்தை வரும் அதுக்கே அன்புடன் ஒரு வார்த்தை வரும் இரக்கம்ன்ற ஒரு வார்த்தை வரும் அந்த நேசத்துக்கே நமக்கு அன்புடன் இருந்து கருணை செய்து அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்கிறார் நம்மீது இரக்கம் கொண்டு இதுவும் அதே தான் நேசனத்துக்கு குறிக்கிறார் பாசம் பற்று நீக்கி நம்ம என்ன இது மேலே இந்த பாசம் பற்று அது கொஞ்சம் நீக்கிறார் நீக்கி பாதுகாத்து அதாவது நீ இறைவன் நினைக்க உங்களுக்கு சிறிது குறையதில்லை அப்போது நீ திரும்ப அங்கே போகாத மாதிரி சரி பரவாயில்ல வந்து உள்ள குறைஞ்சிருக்கா இதே நிலைமையிலே வச்சுட்டுருப்போம் அப்படின்னு திரும்ப திரும்ப இது மேலே இன்வால்மெண்ட் ஆதார் பாசம் பற்று நீக்கி பாதுகாத்து அன்புடன் நண்பனாக இருந்து கருணை புரிகிறார் இப்போ மூணு சொன்னது தெரியா ஃபஸ்ட்டு நமக்கு நண்பனாக இருந்து கருணை புரிகிறார்னு அதான் சொல்ல வர்றார் நாம் இறைவனுக்கு நாம் செய்யவே நண்பனாக இருக்கிறாரு கருணை புரிகிறாரு இரக்கம் வச்சுருக்காரு நம்ம மேலே இதெல்லாம் செஞ்ச இறைவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்கள் நாம் ஒன்றும் செய்கிறதில்ல இதை நான் திரும்பவும் நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க இதுக்கு இன்னும் கைமாறு செய்ய போகிறோம் இப்போ அருள் புரிந்து அப்படின்ட்டாரு நமக்கு நண்பனாக இருக்கிறாரு நம்ம மேலே கருணை வச்சுருக்காரு அன்போடு இருக்கிறாரு இரக்கத்தோடு இருக்கார் இவருக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு நினைப்போம்ல ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்தா நம்ம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்போம்ல அதை தான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் சொல்ல வரல அப்பேற்பட்ட இறங்க நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி ஒரு கொஸ்டின் ஒர்க் போட்டு பாருங்க அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வேணும்ல அந்த ஆன்சர் தான் நான் சொல்கிறேன் நாம் அவர் நாமத்தை சொல்வதை நினைப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என மாணிக்க வாசக சுவாமி கூறுகிறார் இன்னொரு இடத்துல யான் இதற்கு இளன்கோர் கை மாறு அப்படி சொல்வார் நீ இவ்வளோ எனக்கு நல்லா சரியே நான் உனக்கு என்னதான் நல்லா போகிறேன் யான் இதற்கு இளன்கோர் கை மாறு அப்படின்னு சொல்வார் ஏன்னா ஒருத்தர் செஞ்சாலும் நமக்கு திருப்பி செய்யணும் அதே மாதிரி இப்போ நமக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு இதை நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்கிறாரு நம்மளை காப்பாற்றுறாரு பா பாசமாக பற்றி பாரிக்கும் ஆரியனை நேச அருள் புரிஞ்சு அவர் ஒரு வரிக்கே நீங்கள் எடுத்திங்கன்னா இவ்வளோ விளக்கம் வருது நெஞ்சில் வஞ்சம் கெடை அப்படின்றார் அதாவது இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதே கிடையாது நெஞ்சில் வஞ்சம் கெடை கெடைன்றது ஆரம்பத்தில் என்ன சொன்னிருந்தார் நமச்சிவாய வாழ்க அப்படி சொன்னார் ஆனால் இது வரைக்கும் அதை தவிர வேறு எந்த இடத்துலையும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை நீங்கள் வேணால் பார்க்கலாம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது வரையில் இந்த வார்த்தை வருது இதை தவிர இல்லை நாற்பத்தி ரெண்டாவது வரையில் ஒரு வார்த்தை வருது அவர் என்ன சொல்ல ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயின்னு சொல்கிறார் அந்த நாற்பத்தி ரெண்டாவது வரையில் இந்த அழிப்பாயின்றது எதுக்கு சொல்கிறாரு அதுவும் இறைவனோட தொழிலாளர் அந்த அழிப்பாயின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இப்போ வார்த்தை இதை வந்து அழிப்பாய் யூஸ் பண்ணிட்டார் இது தவிர தொண்ணூத்தஞ்சு வரில் பார்த்திங்களா எந்த இடத்துலையும் தேவையில்லாத வ வார்த்தை வராது ஆனால் இந்த இடத்துல அவரும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல நெஞ்சி அவ்வளோ வஞ்சகமாக இருக்கான் வஞ்சம் கெட அப்படின்றாரு நம் நெஞ்சில் நெஞ்சினா மனம் மனசு என்ன பண்ணணும் பழைய நினைவுகளால் நமக்கு மற்றவர்கள் எப்போதோ செய்த சில தீங்குகளை தவறான செயல்களை அப்பப்போது அதாவது சில நேரத்தில் நினைவு படுத்தினே இருக்கும் நீ சும்மா இருந்தால் கூட அவங்க உனக்கு இதை செஞ்சாங்க நீ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து கொண்டு வந்து மனசுக்குள்ள நம்மளை நல்லவனாக இருக்க வைக்காது அதை கெடைன்ற ஒரு வேர்டு எவ்வளோ பெரிய வேர்டு அதை யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணத்தை கொண்டாந்துடும் அதனால் அதே திரும்பி 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 சொல்லி நம்ம மனசை கெடுக்கும் அதனால தான் நெஞ்சில் வஞ்சம் கெட அப்படின்னாரு அது வந்து நல்லதே நினைக்காது நம் சரி இதெல்லாம் ரிலீஃப் பண்ணி நம்ம போய் இறைவன்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுனா நான் அப் அந்த நேரம் என்ன பண்ணுங்க மனசு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறான நினைவுகளையும் அந்த நேரத்துக்கு கொண்டாந்து நம்ம இருந்து கொண்டு வரும் நம்ம உட்காந்தது இறை உணர்வோடு தியானம் பண்ணோன்னு உட்காந்தோம் அந்த நேரத்துக்கு நம்மளோட பழைய நினைவுகளை கொண்டு வரும் இதுதான் இதனோட மிக கடுமையான அதனால் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய காரணம் இருக்குது நாம் இறைவனை நினைக்கிற நேரத்தில் இது மாதிரி பழைய பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி இறை உணர்வுலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக செய்யும் சரி இதை பற்றி அடுத்ததில் இன்னும் பிரீஃபாக சொல்கிறேன் திருச்சிற்றம்பலம் சிவாயணம்